அகத்தீசன் எங்கே இருக்கிறார் என்று விளக்கம் சொல்லும் நம் ஆசானவர்கள் வாங்க என்ன சொல்கிறாங்கன்னு கேட்கலாம். ஆக எந்த குடும்பத்திலும் குடும்பத்தலைவனோ குடும்பத்தலைவியோ யாரேனும் அம்மா பசி என்று கேட்டால் உடனே உணவு தர வேண்டும் நினைத்தால் அங்கே அகத்தீசன் தங்கி விடுவார். அப்போ அதுக்கு என்ன வேண்டும்? பக்தி வேண்டும். என்ன செய்யணும்? ஓம் அகத்தீசாய நம, ஓம் கரூர் தேவாய நம, ஓம் நந்தீசாய நம, ஓம் திருமல தேவாய நம் சொல்லலாம். சித்தர்கள் பொழுது படிக்கலாம். யார் ஒருவன் ஞானியை வணங்குகிறானோ அவர்கள் எதை விரும்பினால் கைகூடும். அன்பர் மாதவன் சொன்னார், 1008 திருமணம் என்று அறிவித்து விட்டு 1184 திருமணம் செய்தார். இதெல்லாம் சின்ன விஷயம், இது ஒரு பெரிய விஷயம் இல்லை. அன்பர் பாண்டியன் சொன்ன பொருள் கிடையாது, தவம் முக்கிய மிகப்பெரிய கடினம்னு சொன்னார். அது பிறகு வழக்கம் சொல்கிறேன். இதெல்லாம் போகிற போக்கில் செய்கிறது. ஏன்னா 1008 திருமணங்கிறது ஒரு போகிற போக்கில் கடுகு மாதிரி லேசாக செய்யலாம்னா. அப்போ இதுவே பிரம்மாண்டமான விஷயமே லேசாக செய்யலாம்னு சொல்லும்போது இன்னும் எதை வேணால் செய்யலாம். யார் ஆசி இருந்தால்? அகத்தீசன் ஆசி தினமும் அகத்தீசா அடிமை ஏற்று அருள் செய்ய வேண்டும், அகத்தீசா அடிமை ஏற்று அருள் செய்ய வேண்டும் என்று கேட்டால் அவர்கள் எதை வேணாலும் செய்வார்கள், எதையும் செய்யும் வல்லமை பெறலாம். அப்போ முதுபெரும் தலைவன் ஞானிகளை வணங்கினால்தான் எதையும் செய்ய முடியும். தொண்டர்களும் வணங்கி தினமும் பூஜை செய்கிறார்கள். நான் மட்டும் இல்லை, இந்த உலகத்தில் யாராக இருந்தாலும் சரி, அன்பர் ரங்கநாதன் சொன்னது போல் ஓம் அகத்தீசாய நம, ஓம் நந்தீசாய நம, ஓம் திருமுல தேவாய நம, ஓம் கரூர் தேவாய நம சொல்கிற போல இருக்குவார். இதை வந்து 5 பையன் சொல்லலாம். இதை இந்த மந்திரம் சொல்கிறதுக்கு ஒரு கல்வியோ இதுக்கோ தேவையில்லை, பட்டம் தேவையில்லை. இந்த 4 நாமத்தை சொன்னால் போதும், அவர்கள் எதையும் செய்வார்கள். என்ன ஆற்றல்னா எதையும் செய்வார்கள், எதையும் செய்வார்கள். எல்லோரும் பெருமைக்கத்தக்க காரியத்தை லேசாக செய்து விடுவார். எல்லோரும் பெருமைக்கத்தக்க காரியத்தை லேசாக செய்யக்கூடிய வல்லமை ஞானிகள் திருவையால் தான் முடியும். இப்போ தவம் எது என்றால், அன்பர் பாண்டியன் சொன்னது போல் தவம் மிக கடினம் என்றார். இல்லை, உங்களை பார்த்து அவர் மிரட்டுகிறார். அவர் ரொம்ப கடினமான தவம் செய்கிறேன்னு சொல்லி அது நான் ரொம்ப லேசாக நினைக்கிறோம். தவம் வந்து கடினம் இல்லை. எப்போது அகத்தீசா நாயினும் கடையனாகி என்னையும் ஏற்று அருள் செய்ய வேண்டும் என்று யார் சொல்கிறானோ அவனுக்கு தவம் எளிய முறையில் சித்திக்கும். தவம் என்பது என்ன? ஆசான் திருவுடைய தவம். சாகக்கல்வி என்பது என்ன? ஆசான் திருவுடைய சாகக்கல்வி. சகல செல்வத்தையும் தரும், நம்ம செய்த பாவத்தை எல்லாம் பொடியாக்கும். பாவம் தானே வறுமையாக மாறும், பாவம் தான் வறுமையாக மாறும், பகையாக மாறும். ஒரு மனிதனுக்கு ஒரு குடும்பத்துக்கு என்ன வேண்டும்? ஒரு மனிதனுக்கு உணவு வேண்டும், தங்குவதற்கு வீடு வேண்டும், வருவாய் தரக்கூடிய உத்தியோகம் அல்லது தொழில் அல்லது வியாபாரம் ஏதோ ஒரு தொழில் செய்ய வேண்டும், உணவு உடை இருப்பிடம், அதுக்கு தேவையான வருவாய் வேண்டும். சரி, வருவாய் இருக்குது, உடல் ஆரோக்கியம் வேண்டும்லவா? ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.